வாய்ஸ் கேட்டுக்கொண்டோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் நிறுவப்பட்ட அனைத்தின் அதிமுக கழகம் சில துரோகிகளால் கடந்த 19-ஆம் தேதி சில துரோகிகளை கழக துரோகிகளால் கழகம் பொது கூட்டம் கூட்டு போட்டப்பட்டது. அதை இன்று உயர் நீதிமன்றத்தின் சார்பாக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை நாங்கள் அனைத்தின் அதிமுக சார்பாக கோலார் தகவல் அனைத்தின் அதிமுக சார்பாக முழு மனதோடு வரவேற்று அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை தங்கவை சார்பாகவும் கர்நாடக அனைத்தின் அதிமுக சார்பாகவும் கோலார் மாவட்டத்தின் சார்பாகவும் முழு ஒத்துழைப்பை இபிஎஸ் அவர்களுக்கு வழங்க முடி செய்திருக்கின்றோம். நன்றி. மாவட்ட கழக தொகுதியினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் கிருபாகரன் அவர்களே, தொகுதியினுடைய செயலாளர், தொகுதியினுடைய இணைச் செயலாளர் தம்பி சீனிவாசன் அவர்களே, ரவி அவர்களே, இங்கு கூடி சேகர் அவர்களே, மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற அண்ணன் அர்ஜுனன் அவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று வழங்கிய தீர்ப்பு சரித்திரத்தில் இடம்பெறாத தீர்ப்பு. நீதி வென்றது, நியாயம் வென்றது, தர்மம் வென்றது என்ற கொள்கையிலே மாண்புமிகு முன்னாள் கழகத்தினுடைய முதல்வரும் இந்நாள் கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் வணக்கத்துக்கு ஐயா எடப்பாடி அவர்களுடைய கையில் இன்று நீதி வழங்கியதை மனமாற கோலார் மாவட்டத்தின் சார்பாகவும் தொகுதியினுடைய சார்பாகவும் வருக வருக என்று வருகின்றோம். இன்று கர்நாடக மாநிலத்துடைய செயலாளர் வணக்கத்துக்கு ஐயா எஸ் டி குமார் அவருடைய பரிந்துரைப்படி இந்த பகுதியினை நாங்கள் செய்கின்றோம் என்று நம்முடைய எடப்பாடி அவர்களுக்கும் கழக உடற்புறத்து இணைச் செயலாளர் கே பி முன்சாமி அவர்களுக்கும் கே பி அன்பழகன் அவர்களுக்கும் இவருடைய மனமார்ந்த நன்றியும் மாவட்டத்தின் சார்பாகவும் தொகுதியின் சார்பாகவும் வருக வருக என்று என்னுடைய அருமை தம்பி தேவர்களை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்து இந்த கழகத்தினுடைய கொள்கையை என்றென்றும் நிறுத்தி நிற்போம். மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் வளரும் வாழும் என்று சொல்லி நாளே நமது நாளே நமது நாளே நமது என்று குறிப்பிட்டு நன்றி வணக்கம். நீதிமன்றத்தில் கழகத்தின் கழகத்திற்கு இபிஎஸ் அவர்களுக்கு கழகத்தை ஒப்படைக்கும்படி ஹைகோர்ட் உத்தரவு வழங்கியது. அது முழு மனதோடு நாங்கள் வரவேற்கின்றோம். ஐயா வேண்டும் ஐயா.